நெல்லையில் சாதி வெறியோடு வீடு புகுந்து மாணவன் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகளை கைது செய்ய கோரி ஊரை விட்டு வெளியேறி காட்டுப்பகுதியில் அமர்ந்து கிராமத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நெல்லையை அடுத்துள்ள மேல்பாட்டம் கிராமத்திற்குள் திருமலை கொழுந்துபுரத்தைச் சேர்ந்த சிலர் காரில் வேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. அவர்களை பாலிடெக்னிக் படிக்கும் மாணவர் ஒருவர் தட்டி கேட்டுள்ளார். இதனால் காரில் வந்தவர்கள் அந்த மாணவனை கடுமையாக தாக்கி அவரது வீட்டிற்குள் புகுந்து அங்கிருந்த பொருட்களையும் உடைத்து சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக 3 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வரும் சூழலில் மேல்பாட்டம் கிராமத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டு குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தினர். பின்னர் கிராமத்தின் அருகே உள்ள மலைப்பகுதியில் குடியேறப் போவதாக கூறி அங்குள்ள வனப்பகுதியில் கிராமத்தினர் தங்கியுள்ளனர். அவர்களை நேரில் சென்று சந்தித்த நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் குற்றவாளிகள் அனைவரையும் விரைவில் கைது செய்வோம் என்றும் அனைவர் மீதும் 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து கிராமத்தினருடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் அப்பகுதியில் பதற்றத்தை தணிக்க போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.